தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் மற்றும் நடிகைகள் இருந்தாலும் ஒரு சில மட்டும்தான் மக்கள் மனத்தில் நீங்காத இடம் பிடிப்பாங்க. அந்த வகையில் நாம் நடிகர் ராமராஜன் மற்றும் நடிகை நளினி இவங்களை கண்டிப்பாக சொல்லியாகணும். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய அளவில் ஃபேன் பழந்துட்டு போகிறாங்க. மேலும் இவங்க ரியல் லைஃப்லேயும் ஒரு நல்ல கப்பலில் வாழ்ந்து வந்தாங்க. கொஞ்ச காலமாக இவங்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைனால ரெண்டு பேரும் டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சுட்டாங்க. இந்த நிலையில் ரெண்டு பேருமே தனிமையில் தான் அவங்க வாழ்க்கையை நடத்தி வராங்க. இந்த நிலையில் இப்போ நடிகை நளினியால் அவங்க மகளுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நளினி மற்றும் ராமராஜன் இவங்க ரெண்டு பேரும் படங்கள் ஒர்க் பண்ணும்போது இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்குது. அதாவது நளினி பார்த்திங்கன்னா படங்களில் நடிகை நடிச்சிருந்துருக்காங்க. அதே சமயம் தான் நம்ம ராமராஜன் படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சமயம் தான் இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்குது. அதே சமயம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களில் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் ராமராஜன் பார்த்திங்கன்னா படங்களில் ஒரு முன்னணி நடிகராக திகழ்ந்து வந்தார். ஆரம்ப காலத்தில் இவருக்கு ஒரு சில படங்கள் ஓடாமல் இருந்தாலும் கரகாட்டக்காரன் போன்ற படங்கள்லாம் இவருக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி தந்துச்சு. அதனைத் தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு வந்துச்சு. அந்த படங்கள்லாம் இவருக்கு மிகப்பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி இவங்க வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷம் நடத்தி வந்தாங்க. இந்த நிலையில் இவங்களுக்கு அருண் மற்றும் அருணா அப்படிங்கிற ரெண்டு ட்வின்ஸ் குழந்தைங்க பிறந்தாங்க. இவங்களை பார்த்திங்கன்னா ரொம்பவே ரெண்டு பேரும் ஸ்ட்ரிக்டாக ரொம்பவே கண்டிச்சு தான் வளர்த்து வந்திருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப பொறுப்பாக தான் இவங்க குழந்தைங்களை இவங்க ரெண்டு பேரும் வளர்த்துருக்காங்க. நளினி பொறுத்த வரையில் அவங்க குழந்தைங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் வளர்த்துருக்காங்க. அதுவும் பயங்கரமாக அவங்க குழந்தைங்க அடிப்பாங்களாம். ஒரு சமயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட மகன் மட்டும் மகள் அவங்கள ரூமில் சாத்தி பயங்கரமாக அடிச்சிருக்காங்களாம். அந்த சமயம் பார்த்துக்கிட்டா அவங்க மகள்கள்லாம் மயங்கி விழுந்திருக்காங்க. அந்தளவுக்கு இவங்க பயங்கரமாக அடிப்பாங்களாம். இவங்க இந்த அளவுக்கு கண்டித்து வளர்த்ததுனால தான் நாங்கள் இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மகள் சொல்லியிருக்காங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் இவங்க லைஃப்பில் இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. அதாவது அவங்க மகளுக்கு வந்து திருமண ஏற்பாடுகள்லாம் அவங்க அம்மா பண்ணியிருக்காங்க நளினி. அதுவும் சொந்தக்காரத்துக்கு உள்ள ஒரு மாப்பிள்ளை தான் பார்த்து வச்சுருக்காங்க. ஆனால் மாப்பிள்ளைகிட்ட ஒரு சில பிரச்சனை இருந்திருக்கு. இது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் மகளுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அம்மா கிட்ட சொன்னால் அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க, அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு பிடிஞ்சது நமக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களே மனசில் நினச்சிருந்துருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே சொல்லவே இல்லை. ஒரு சமயம் பார்த்துக்கிட்ட ஜெயலலிதா கிட்ட கொண்டு போய் இந்த விஷயத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பத்திரிக்கையை கல்யாண சம்மந்தமாக. அந்த சமயம் அவங்களும் விசாரிச்சிருக்காங்க காமா. அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது உன்னோட கல்யாணம், நீ தான் முடிவெடுக்கணும், அம்மா கிட்ட சொல்லி பிரச்சனை இல்லை, நீ தான் உன் முடிவெடுக்கணும் அப்படிமாரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க பயங்கரம் யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏழு நாள் கழித்து பயங்கரமாக அழுதுருக்காங்க. கல்யாணம் பக்கம் நெருங்கிருச்சு. அந்த சமயம் தான் நளினி பக்கத்தில் இவங்க படுத்து தூங்கும்போது பயங்கரமாக அழுதுருக்காங்க. அந்த சமயம் அவங்க கேட்டு தெரிஞ்சிருக்காங்க என்னன்னு சொல்லணும். இவங்களும் ஒன்று விடாமல் மறைக்காமல் நடந்த விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. மாப்பிள்ளை விஷயத்தை வந்து இப்படி நிற்கக்கூடாது, எனக்கு தான் தெரியல, நான் தான் வந்து முதல்ல கல்யாணம் பண்ணி என் லைஃபை கெடுத்துக்கிட்டேன், நீ அப்படி இருக்கக்கூடாது, இப்போவே நீ சொன்னில்லை பரவாயில்ல, இப்போவே கல்யாணம் நிறுத்திடலாம் அப்படிமாரி சொல்லி அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்க மகளோட வாழ்க்கை வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படிமாரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு எங்களை பார்த்து கண்டித்து வளர்த்தனால தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறமாதிரி நளினியோட மகள் சொல்லியிருக்காங்க. ஸோ பலருக்கும் தெரியாத அந்த விஷயம் இப்போ வெளியாகி ரசிகர்களால் அதிகமாக வைரலாக சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் கோலிஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.